கைஸ் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்கா, அந்த ப்ராப்ளத்தை வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நம்ம மைண்ட் அங்கே போகுது. அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை வந்து ஒரு ஸ்டோரியாக நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எறும்புங்க இருக்குல்ல, அந்த எறும்புங்க எல்லாம் கூட்டமாக சேர்ந்து அதோட இரையை தேடிட்டு இருந்திருக்குங்க. அப்போ வந்து ஒரு சின்ன பையன் அந்த இடத்துக்கு வந்து அந்த எறும்புங்களை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு அந்த பையனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆஹா, நம்ம விரலை வச்சு இந்த எறும்புங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நசுக்குனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு ஒரு எறும்பையும் அவனோட விரலை வச்சு ஒன்று ஒன்றுத்தையாக நசுக்கி சாவடிக்கிறான். இந்த மாதிரி பண்ணுறதுல அந்த பையனுக்கு என்ன ஆனந்தனே தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவன் நசுக்கிறத பார்த்து எல்லா எறும்புகளும் ஓடும்போது ஒரே ஒரு எறும்பு மட்டும் அவனை எதிர்த்து போராடுறதுக்கு ரெடியாச்சு. அந்த எறும்பையும் அந்த பையன் நசுக்கி சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அந்த ஒரே ஒரு எறும்பு மட்டும் சும்மா சிங்கம் மாதிரியே அங்கே நின்று போராடிட்டு இருந்திருக்கு. ஸோ நம்ம லைஃப்பும் இதே மாதிரி தான். ஸோ பிரச்சனையை நினச்சி பயந்து ஒதுங்கி போகாதீங்க, கண்டிப்பாக உங்களால் அதை சமாளிக்க முடியும் நம்புங்க. ஆக்சுவலி நான் இந்த ஸ்டோரியில் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனைன்றது உங்கள் நம்ம லைஃப்பில் எல்லாரோட லைஃப்லேயுமே இருக்கும். அந்த பிரச்சனையை நினச்சி நம்ம ஒதுங்கி போகிறத விட அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், அதுக்கான தீர்வும் கிடைக்கும். எனக்கு கூட தான் 1000 பிரச்சனை இருக்குது. இந்த வீடியோ எடிட் பண்ணணும், இந்த வீடியோ நல்லா வரணும் அப்படின்லாம் நினச்சி ஒரு மாதிரியாக டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் எங்கன்னு போய் சொல்கிறது? சார், நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டுருக்கீங்க. இந்த ஸ்டோரியை வந்து நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் ஒரு டிராயிங் மூலியமாக நான் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கைஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நான் சொன்னதை பண்ணிடுங்க கைஸ். அதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரெண்டில் யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்ததுனால அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு தைரியம் கொடுக்கும். ஸோ அது அந்த மாதிரி தான் நான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் ரகட் பாய்ஸ் அப்படி நினைக்க மாட்டானுங்க, வா பிரச்சனை பண்ணலான்னு. நான் ஏன் இந்த ஸ்டோரியில் வந்து எறும்பை வந்து நான் இந்த ஸ்டோரியில் வந்து நான் ஆட் பண்ணேன்னா, எறும்புன்றது வந்து நம்மளுக்கு டப்புன்னு தோன்றுறது என்ன, அதை ஈஸியாக நசுக்கி சாவடிச்சிடலாம், ரொம்ப பலவீனமான ஒரு உயிரினமாக தான் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அதுங்களும் ஆனால் இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 பலசாலியான உயிரினம் எதுனா அது கன்ஃபார்மாக யானையை விட எறும்பு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.